Welcome students, example 2.21. The following figure shows a complex network of conductors which can be divided into two closed loops like EACE and ABCA. Apply Kirchhoff voltage rule. இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் நெட்வொர்க் ஆஃப் கண்டக்டர் கொடுத்துருக்காங்க. இதை ரெண்டு இதாக பிரிச்சிருக்காங்க, அதாவது இஏசிஇ அப்படின்னும் அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் ஏபிசிஏ அப்படின்னும் அப்ளை பண்ணி நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ முதல்ல கிர்ச்சாஃபோட வோல்டேஜ் ரூல்னால் நமக்கு முதல்ல என்னன்னு தெரியணும். கிர்ச்சாஃப் செகண்ட் ரூல்னும் சொல்லலாம், வோல்டேஜ் ரூல்னும் சொல்லலாம், லூப் ரூல்னும் நம்ம சொல்லலாம். அப்போ அந்த ரூல் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், த சம் ஆஃப் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்சஸ் அக்ராஸ் ஆல் எலமெண்ட்ஸ் அரவுண்ட் எனி க்ளோஸ்டு சர்க்கியூட் லூப் மஸ்ட் பி ஜீரோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு சர்க்கியூட்டில் இருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு எலமெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா. இப்போ இந்த இதில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், இங்கே இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், இந்த இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், இதோட சம் வந்து ஜீரோ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உங்கள் புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால், பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா என்னங்கிறத முதல்ல தெரியும். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னா என்னது, வோல்டேஜ். அப்போ ஓம்ஸ் லாவில் நம்ம என்ன படிச்சிருக்கோம், வி ஈக்குவல் டு ஐஆர் அப்படின்னு படிச்சிருக்கோம். அதை தான் இங்கே உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க. அப்போ கிர்ச்சாஃப் செகண்ட் ரூல் ஸ்டேட்ஸ் தட் இன் எ க்ளோஸ்டு சர்க்யூட் த அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஈச் பார்ட் ஆஃப் த சர்க்கியூட். அந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸுங்கிற வேர்டுக்கு பதிலாக இதை கொடுத்துருக்காங்க. அதாவது சம் ஆஃப் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால் என்னது, வி. வி ஈக்குவல் டு ஐஆர், ஐஆருங்கிறது ப்ராடக்ட். அப்போ ப்ராடக்ட் ஆஃப் த கரண்ட் அண்டு ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஈச் பார்ட் ஆஃப் த சர்க்கியூட் இஸ் ஈக்குவல் டு த டோட்டல் இஎம்எஃப் இன்க்ளூடட் இன் த சர்க்கியூட். அதாவது டோட்டல் இஎம்எஃப் இன்டியூஸ்டு இன் த சர்க்கியூட், இதில் இருக்கக்கூடியதுக்கு ஈக்குவலாக இருக்குங்கிறதா இவங்க சொல்கிற ரூல். சரி, இதை எப்படி பார்க்குறதுங்கிறத இங்கே பார்ப்போம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்மால் சர்க்கியூட் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இது வந்து பாசிட்டிவ் இருக்குது, இங்கே வந்து நெகட்டிவ் இருக்குது. அப்போ பாசிட்டிவ்ங்கிறது வந்து என்னது, ஹையர் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கும், இங்கே வந்து லோயர் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ நம்மளோட இந்த கரண்ட் வந்து இப்போ இங்கேருந்து இப்படி ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொன்னால், நெகட்டிவ் டு பாசிட்டிவ் அப்படின்னு சொன்னால் லோ டு ஹை பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்க்கு போகுது. அப்போ எனர்ஜி வந்து இங்கே கெயின் ஆகுது. அப்போ நீங்கள் பேட்டரியை பார்க்கும்போது வோல்டேஜுக்கு வந்து ப்ளஸ் சிம்பிள் போடணும். அதாவது லோ டு ஹை போச்சுன்னு சொன்னால் நீங்கள் வந்து ப்ளஸ் சிம்பிள் போகணும். அப்போ இந்த கரண்ட் இந்த மாதிரி டைரக்ஷனில் வருது. இப்போ இந்த ஆறுங்கிற ரெசிஸ்டன்ஸ்க்கு நீங்கள் பார்க்கும்போது வி, இங்கே வோல்டேஜ் டிஃபரன்ஸ் என்ன இருக்கும்னா வி ஈக்குவல் டு ஐஆர். இப்போ இதுக்கு என்ன சிம்பிள் அப்படின்னு சொன்னால், கரண்ட்டோட டைரக்ஷனில் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் ப்ளஸ் ஐஆர்னு போடணும். இப்போ இதே இதை இங்கே எடுத்துக்கணும். இப்போ நம்ம வந்து நம்மளோட பார்வை வந்து இந்த ஆங்கிளில் இருக்குது. அதாவது இதில் வந்து நம்ம என்ன பார்த்தோம், கிளாக் வைஸில் பார்த்தோம், இங்கே வந்து ஆன்டி கிளாக் வைஸில் பார்க்குறோம். ஆன்டி கிளாக் வைஸில் பார்க்கும்போது இப்போ ஹை டு லோன் உங்களோட பார்வை இருந்துச்சுன்னு சொன்னால், பேட்டரியாக இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் வந்து மைனஸ் ஜைங்கிற சிம்பிள் போடணும். அதே மாதிரி இங்கே ஆர் வந்து நீங்கள் ஆன்டி கிளாக் வைஸில் இப்படி பார்க்கறதுனால இங்கே வந்து கரண்ட்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது, அதனால் வி ஈக்குவல் டு மைனஸ் ஐஆர்னு போடணும். அப்போ இதுதான் நமக்கு முதல்ல வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும். பேட்டரியா இருந்துச்சுன்னு சொன்னா லோ பொட்டன்ஷியல் டு ஹை பொட்டன்ஷியல்னா பாசிட்டிவ் போடணும், ஹை பொட்டன்ஷியல் டு லோ பொட்டன்ஷியலாக இருந்துச்சுன்னா மைனஸ் சிம்பிள் போடணும். ரெசிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா கரண்ட்டோட டைரக்ஷனில் இருந்துச்சுன்னு சொன்னால் ப்ளஸ் சிம்பிள் போடுங்க, கரண்ட்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்துச்சுன்னு சொன்னால் மைனஸ் சிம்பிள் போடணும். இப்போ இந்த புரிதல் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம இந்த ப்ராப்ளம் உள்ள போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்க, இஏசிஇ இதில் நம்மளை அப்ளை பண்ணி பார்க்க சொல்கிறாங்க. அப்போ இன் க்ளோஸ்டு லூப் இஏசிஇ அப்படிங்கிறதுல நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரெசிஸ்டன்ஸில் என்ன வோல்டேஜ் இருக்குதுன்னு பார்க்குறோம். அப்போ இது வந்து கரண்ட் இந்த டைரக்ஷனில் வருது. அப்போ வி ஈக்குவல் டு ஐ ஒன் ஆர் ஒன். அதே மாதிரி இந்த டைரக்ஷனில் பார்க்கும்போது கரண்ட் டைரக்ஷன், அப்போ ப்ளஸ் ஐ டூ ஆர் டூ. இங்கே பார்க்கும்போது கரண்ட்டோட டைரக்ஷனில் போகுது, அதனால் ப்ளஸ் ஐ த்ரீ ஆர் த்ரீ. இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, டோட்டல் இஎம்எஃப் இன்டியூஸ்டு இன் த சர்க்கியூட்டுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஓகே, இப்போ அடுத்த லூப் நம்ம எப்படி எடுக்கிறோன்னா ஏபிசிஏ, ஏபிசிஏ இப்படி எடுக்கிறோம். அப்போ இப்படி எடுக்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா கரண்ட்டோட டைரக்ஷனில் வருது. அப்போ ப்ளஸ் ஐ ஃபோர் ஆர் ஃபோர், இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐ ஃபைவ் ஆர் ஃபைவ். இது இப்படி எடுக்கும்போது இந்த கரண்ட் வந்து இந்த பக்கம் வருது, நம்ம பார்வை வந்து இந்த மாதிரி இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், மைனஸ்
I2 R2 இங்கே வந்து induced EMF இல்லை equal to 0 இதோட meaning என்னன்னு சொன்னா இந்த minus இந்த பக்கம் போகும்போது plus I2 R2 அப்பா இங்கே இருக்கு கூடிய இந்த voltage இந்த potential difference வந்து இந்த ரெண்டைய add பண்டுரதுக்கு equal இருக்குங்கிறதான் இதோட meaning thank you students